வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகவும் மோசமான அணு விபத்து செர்னோபிலில் நடந்து இன்றுடன் 30 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. அங்கு பணியாற்றிய ஒருவரின் வாக்குமூலம் இது. வங்கதேசத்தில் தொடர்ந்து கொல்லப்படும் சுதந்திர எழுத்தாளர்கள். ஒரு பாலுறவு ஆதரவு செயற்பாட்டாளர் இருவரை கொன்றதாக உரிமை கோரும் இஸ்லாமியவாத ஆயுதக்குழு. அன்னங்களோடு பறக்கும் அணங்கு. அன்னப்பறவைகள் ஆண்டுதோறும் செல்லும் பயணத்தில் சேர்ந்து பறக்கும் இவரது நோக்கம் என்ன? மனித வரலாற்றிலேயே மிகவும் மோசமான அணு விபத்தாக கருதப்படும் செர்னோபில் விபத்து நடந்து 30 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த விபத்தின் போது ஐரோப்பா எங்கிலும் கதிரியக்க மேகங்கள் சூழ்ந்தன. தற்போதைய யுக்ரைனின் வடக்கு மூலையில் ஒரு அணு ஆலையில் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் தீயால் உடனடியாக 31 பேர் பலியாகினர். அதனை சுற்றவரவுள்ள பகுதி தற்போது அனாதரவாக புதர் சூழ்ந்து கிடக்கிறது. அங்கு இன்னமும் கதிரியக்க மட்டம் அதிகமாக உள்ளது. இன்று கேவில் நடந்த நிகழ்வில் அன்று கொல்லப்பட்டவர்களுக்கு அதிபர் பெட்ரோ போரன்சென்கோ அஞ்சலி செலுத்தினார். 86ஆம் ஆண்டில் அணு ஆலை விபத்தின் பின்னர் நிலைமையை கட்டுப்படுத்த உதவிய பொறியாளர் யுரை ஆண்ட்ரேயேவ் தனது அனுபவத்தை இங்கு பகிர்ந்து கொள்கிறார். முதல் நாள் இரவு பணி முடிந்து தாமதமாக உறங்கச் சென்றதால் காலையில் 9 மணிக்குத்தான் எழுந்தேன். அசதி காரணமாக வெடிச்சத்தம் எனக்கு கேட்கவில்லை. காலையில் சந்தையிலிருந்து திரும்பிய எனது மனைவி, அந்த அணுமின் நிலையத்தில் என்னமோ நடந்தது, வெடித்து சிதறியது, பலர் உயிரிழந்தனர் என்று கூறினார். ஜன்னலை திறந்து பார்த்தால் பணியாளர்கள் சாலைகளை சோப்பு போட்டு கழுவிக் கொண்டிருந்தார்கள். முன்னரும் செர்னோபிலில் சிறு விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்பவும் இப்படித்தான் சாலையை கழுவினார்கள். அதனால் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை என்று நான் நினைத்து 2 வயது மகளுடன் வெளியே சென்றேன். செர்னோபிலின் 4வது அணு உலை இடிந்து விழுந்திருந்ததை கண்டேன். அன்று இரவு பணி. நான் தயங்கவில்லை. ஏற்பட்ட அழிவை சரி செய்ய யாராவது முன்வரத்தான வேண்டும். வெடித்து சிதறி அழிந்து போன அந்த அணு உலையை கடந்து சென்ற பொழுது மாபெரும் கதிரியக்கத்தை அதை வெளியிடுவதும் அது காற்றில் கலப்பதையும் கண்டேன். அவலத்தின் தாக்கம் புரிந்தது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்த கருவிகள் செயலிழந்த நிலையில் இருந்தன. அந்த சமயத்தில் அரசு எடுத்த பல முடிவுகள் தவறான வழிகாட்டுதலின் காரணமாக எடுக்கப்பட்டது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் கதிரியக்க தாக்குதல் அதிகரித்து அதிகப்படியானவர்கள் பாதிக்கப்பட்டனர் என்பதே யதார்த்தம். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பிலிப்பைன்ஸில் கடந்த பல மாதங்களாக இஸ்லாமியவாத ஆயுததாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த கனடா நாட்டுக்காரர் கொல்லப்பட்டுள்ளார். ஜான் ரிஸ்டல் என்ற இவர் கொல்லப்பட்டதை உறுதி செய்துள்ள கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இது ஒரு இரக்கமற்ற படுகொலை என்று வர்ணித்துள்ளார். கார்களின் வாயு வெளியேற்ற தரவுகளில் மோசடி செய்வதற்கு பயன்பட்ட சோதனை பொறிமுறையை கடந்த 25 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்ததாக மிட்சுபிஷி நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நிறுவனத்தின் தலைவர் இதனை தெரிவித்தார். மனுஸ் தீவில் தஞ்ச கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலியா தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என்று பாப்புவா நியூகினியின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அந்த தடுப்பு மையம் மூடப்பட வேண்டும் என்றும் அது உத்தரவிட்டுள்ளது. படகு மூலம் ஆஸ்திரேலியாவை அடைய முயற்சித்த 850 பேர் அங்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். டாக்காவில் திங்களன்று ஒரு பாலுறவு ஆதரவு செயற்பாட்டாளரான ஜுல்ஹாஸ் மனானையும் அவரது நண்பரையும் தாமே கொன்றதாக அல் கைதாவுடன் தொடர்புடைய வங்கதேச தீவிரவாத குழு உரிமை கோரியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் உதவியுடன் இவர்கள் ஒரு பாலுறவை ஊக்குவித்ததாக வங்கதேச அன்சர் அல் இஸ்லாம் எனும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. தனது நண்பரான டனாய் முஜாம்தருடன் ஒரு பாலுறவுக்காரர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் சுல்காஸ் மன்னான் வெட்டி கொலை செய்யப்பட்ட கட்டிடம் இதுதான். வெளியிலிருந்து பார்த்தால் இது நன்றாக பாதுகாக்கப்பட்ட கட்டிடம் போலவே தெரியும். ஆனால் பாசல்களை விநியோகிக்க வந்தவர்கள் போல நடித்து கொலைகாரர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். மன்னான் கதவை திறந்த பொழுது தாக்குதலாளிகள் அவரை வெட்டத் தொடங்கினார்கள். கட்டிடத்தின் காவலாளி இவர்களை பாதுகாக்க ஓடி வந்திருக்கின்றார். ஆனால் தாக்குதலாளிகள் அவரையும் தாக்கவே அவர் தப்பியோடிவிட்டார். USAID அமைப்பின் பணியாளரான மன்னான் ரூபான் என்னும் வங்கதேசத்தின் முதலாவது ஒரு பாலுறவுக்காரர்களுக்கான சஞ்சிகையின் ஆசிரியரும் கூட. பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்க அதிக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வங்கதேச அரசாங்கத்தை அமெரிக்க வெள்ளை மாளிகை வலியுறுத்தி சில வாரங்களில் நடந்த இந்த கொலையை அமெரிக்க தூதுவர் கண்டித்திருக்கின்றார்.
அந்த இடத்தை தடை செய்திருக்கின்ற போலீசார் ஆதாரங்களை சேகரித்து வருகின்றார்கள். முன்னைய கோபம் அல்லது கொள்கை வேறுபாட்டால் இந்த கொலை தூண்டப்பட்டதா அல்லது இதற்கு தீவிரவாத தொடர்பு உண்டா என்பதை புலனாய்வின் முடிவில் தெரியவரும். வங்கதேசத்தில் தொடர்ச்சியாக நடக்கின்ற இப்படியான தாக்குதல்களில் இது இப்பொழுது புதிதாக நடந்திருக்கின்றது. நாட்டின் வடபகுதியில் சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் இதே பாணியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கான தமது முயற்சியை போலீசார் தொடர்ந்து வருகின்றார்கள். மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பழுது பார்ப்பதற்காக லண்டனின் பிக் பென் என்னும் பெரிய கடிகாரம் பல மாதங்களுக்கு ஒலிக்காமல் நிறுத்தப்படும். 1856 நிர்மாணித்து முடிக்கப்பட்ட இந்த கடிகார கோபுரத்தில் ஏற்பட்டுள்ள வெடிப்புகளை அவசரமாக பழுது பார்க்க வேண்டியுள்ளது. அதற்கு 4.20 கோடி டாலர்கள் செலவாகும். வட கரோலைனாவில் மாற்று பாலினத்தவரை பாதிக்கும் புதிய சட்டத்தை எதிர்த்து அம்மாகாண தலைநகரில் பெரும் போராட்டம் நடந்தது. புதிய சட்டத்தின்படி பொது கழிப்பிடங்களை ஒருவர் பயன்படுத்தும் போது ஒருவர் தேர்வு செய்யும் பாலினத்துக்கு பதிலாக அவரது பிறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள பாலினத்தின் அடிப்படையிலேயே பயன்படுத்த வேண்டும். அன்னங்கள் ஆண்டுதோறும் 1000 மைல்கள் பறக்கின்றன. இந்த ஆண்டு அவற்றோடு பிரிட்டிஷ் இயற்கை பாதுகாவலர் ஒருவரும் வானில் பறக்கவிருக்கிறார். பறவைகள் போல அழகாக இயற்கையாக பெரிய முயற்சி எதுவுமின்றி இயல்பாக பறக்க வேண்டும் என்பது மனிதர்களின் பல்லாண்டு கால கனவு. ஆனால் ஆண்டுதோறும் வட ரஷ்யாவிலிருந்து பிரிட்டனுக்கு வரும் இந்த அன்னங்கள் கடுமையான முயற்சி செய்து ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றன. முதல் முறையாக பிரிட்டன் வைல்ட் ஃபோல் அண்ட் வெட்லேண்ட்ஸ் ட்ரஸ்டைச் சேர்ந்த ஷாஷா டென்ச் அவற்றின் பாதையில் பயணிக்க இல்லை பறக்க இருக்கிறார். சமீப ஆண்டுகளில் இந்த அன்னங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைவது ஏன் என்பதை புரிந்து கொள்வது நோக்கம். 4500 மைல் தூரத்தை 10 வாரத்தில் பறக்க இருக்கிறார். அன்னங்களுக்கு மத்தியில் அவர் பறக்கப் போவதில்லை, அவற்றுக்கு பொருத்தப்பட்டிருக்கும் GPS இடம் காட்டி கருவி காட்டும் பாதையில் பறக்க இருக்கிறார். அன்னங்களின் பயணம் பரிணாம உள்ளுணர்வால் வழிநடத்தப்பட ஷாஷாவின் பயணமோ சாகச உணர்வாலும் இயற்கையை பாதுகாக்கும் உந்துதலாலும் வழிநடத்தப்படுகிறது. ஷாஷா தனது பறக்கும் பயிற்சியை உறைய வைக்கும் ஸ்வீடன் வானில் மேற்கொண்டார். மிகப்பெரிய பாராஷூட்டில் பறந்தபடி உடலில் கட்டிய இயந்திரத்தின் உதவியில் அவர் பறந்தார். இப்படி பறக்கும் போது பறவைகளைப் போலவே வானிலையின் தாக்கத்துக்கு நீங்களும் முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே பல நாட்கள் பறக்க முடியாமலே போகலாம். போர்ட்ஸ்மித் பல்கலைக்கழகத்தின் மோசமான காலநிலைக்கான பரிசோதனை கூட விஞ்ஞானிகள் ஷாஷா தினந்தோறும் எதிர்கொள்ள வேண்டிய கடும் குளிர் மற்றும் மோசமான காற்றை உருவாக்கி பரிசோதிக்கிறார்கள். -22 டிகிரி குளிரில் அவர் இருக்கிறார். கடும் குளிர் கைகளின் பிடிமானத்திலும் அசைப்பதிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரியும். எனவே அடிப்படையில் அவருக்கு என்ன மாதிரி உடையும் உபகரணமும் தேவைப்படும், எது அவரை பாதுகாக்கும் என்பதையே இங்கே பரிசோதிக்கின்றோம். அவர்கள் உருவாக்கிய சூழலில் 1 மணி நேரத்திற்குள் ஷாஷாவால் தன் கைகளை பயன்படுத்த முடியவில்லை. பல மணி நேர பயணத்தில் பாராஷூட்டை இயக்க வேண்டுமானால் அவருக்கு கைகள் நன்றாக செயல்பட வேண்டும். இப்படியே இன்னும் சில மணிகள் என்னால் இருக்க முடியாது. குறைந்தது 3 மணி நேரமாவது நான் தொடர்ந்தும் பறக்க வேண்டும். துணிகளில் சில இடைவெளிகள் இருக்கின்றன. கண்ணம், கண்கள், தலையெல்லாம் வலிக்கிறது. முன்பு நான் ஸ்வீடனில் பறந்து பயிற்சி செய்த போது எழில் கொஞ்சும் காட்சிகளில் மனதை பறிகொடுத்த நிலையில் என் உடம்பு குளிரில் உறைவதை நான் உணரவில்லை. வரும் இலையுதிர் காலத்தில் இவர் மேற்கொள்ளவிருக்கும் பயணம் பல புதிய சாதனைகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைவாக அலுவலகத்தில் போர் அடித்தால் இந்த போட்டியை நடத்தலாம். தாய்வானில் இடம்பெற்ற இந்த போட்டியில் அலுவலகத்து நாற்காலிகளில் ஓட்ட போட்டி வைத்து விளையாடினர் பணியாளர்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த போட்டியில் 100 பங்கேற்றனர். இந்த போட்டிகள் ஜப்பானில் மிகவும் பிரபலம். இந்த போட்டியை எங்கள் அலுவலகத்திலும் நடத்தலாமா என்று யோசிக்கிறோம். சரி, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.